ஹாய் எவ்ரி ஒன் சோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் ஃபோர்ஸ்க்கான டெய்லி கரண்ட் அஃர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ரைசிங் டே இஸ் அப்சர் ஆன் ஓகேவா சோ பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ரைசிங் டேவை எந்த டேல செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரி உடைய டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா சோ கண்ட்ரிட போர்ஸ்னுக்கான defense அப்படின்னு சொல்லியும் எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த border security செக்யூரிட்டி தான் சொல்லுவாங்க அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எந்த சுச்சுவேஷன்ல இத கொண்டு வர்றதுக்கான இப்படி ஒரு ஃபோர்ஸ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த சுச்சுவேஷன்ல வந்துச்சு அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூல இந்தியா அண்ட் சைனாக்கான வார் நடந்தது ஓகேவா அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கான வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய பார்டரை வந்து நம்ம செக்யூரா வச்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஸோ பிஎஸ்எஃப் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் டிசம்பர் ஒன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த டேவை தான் பிஎஸ்எஃப் உடைய ரைஸ் ரைசிங் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் டுவெண்டி ஒன் இந்த இயர் வந்து எத்தனாவது ரைசிங் டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்டி செவன்த் ரைசிங் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சோ மெயினா இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எந்த எல்லையில நம்ம நாட்டை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ல தான் வந்து இவங்க இருப்பாங்க ஓகேவா அண்ட் இந்தியா அண்ட் சைனா பார்டர்ல பாதுகாக்கிறவங்களே இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒவ்வொரு பார்டர்ல இருக்கிறவங்களையுமே வந்து ஒவ்வொரு நேம் சொல்லி அண்ட் பாகிஸ்தான் பார்டரை அந்த எல்லையை பாதுகாக்கிற வீரர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டோட்டலா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாதுகாக்கிறது அப்படின்னா இந்த பி எஸ் எஃப் வீரர்கள் இருக்காங்க நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத ஒண்ணு ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஓகேவா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் இதுவே சொல்லலாம் ஓகேவா இந்த பி இருக்காங்க இல்லையா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அவனுடைய எல்ஓசியில தான் வந்து இந்த வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்ஓசி அப்படின்றது என்ன லைன் ஆஃப் கண்ட்ரோல் இதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர் சொல்லலாம் ஏன்னா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து ரெண்டு கண்ட்ரியோடைய ஆஹ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஓகேவா சொபோசன்ஸ் எல்லாமே வந்து அங்க இருப்பாங்க அங்க வந்து பேசுறது ஃபயரிங் ஷூட்டிங் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த பார்டர்ல நடக்கும் அண்ட் எல்ஐசி அப்படின்றது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இதுக்கான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா பார்டர் இருக்கு இல்லையா அதே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பார்டர் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸுக்கு யாருமே இருக்க கூடாது ஈவன் மிலிட்ரி பீப்புள்ஸ் கூட அங்க அலவுட் கிடையாது ஓகேவா சோ அங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸுமே வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றது அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டருமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்டி பிளேஸா மட்டும்தான் இருக்கும் ஓகே சோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் ஒன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இயர் டிசம்பர் நம்ம பார்டர் செக்யூரிட்டி போர்ஸா வந்து செலிபிரேட் பண்ணி ரைசிங் டேவா செலிபிரேட் பண்றோம் அண்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டரை பாதுகாக்கிற அந்த வீரர்களை தான் வந்து நம்ம பார்டர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எந்த டேல செலிபிரேட் பண்றாங்க அண்ட் டிசம்பர் வந்து இது மட்டும் இல்லாம அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கான ரைசிங் டே மட்டும் இல்லாம இந்தியால ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுக்கான ஸ்டேட்ஹுட் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கான ஸ்டேட்ஹுட் டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸ்டேட்ஹுட் டே அப்படிங்கிறது என்ன அந்த டேல அதாவது டிசம்பர் டிசம்பர்ல தான் வந்து அவங்களுக்கு ஸ்டேட் அப்படின்னு ஒரு அந்தஸ்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம அசாமில் இருந்து ஸ்ப்ளிட்டான ஆன ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் நாகாலாந்து தான் ஓகேவா ஸோ அசாமில் இருந்து ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக ஸ்பிளிட் ஆகி இந்தியாவுடைய சிக்ஸ்டீன்த் ஸ்டேட்டாக ஆட் ஆனது எது அப்படின்னா நாகாலாந்து தான் வந்து ஆட் ஆச்சு ஓகேவா ஸோ நாகாலாந்துடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோஹிமா அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல் நேஃபூரியோ அப்படின்ற பர்சன் வந்து யாராக இருக்கா அப்படின்னா சிஎம்மா வந்து இருக்காங்க ஓகே ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து நாகாலாந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்டேட்ஹுட் டேவை செலிபிரேட் பண்றாங்க அண்ட் இந்த டேவை அந்த சிஎம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாரத் வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேவா பாரத் பாரத் இந்த எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஓகேவா சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ எழுதவும் தெரியணும் அண்ட் படிக்க அண்ட் ரீட் பண்ண எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேட்ஹுட் டே அது நிபுன் பாரத் மிஷன் அப்படின்றத நேபுரியோ அப்படின்ற அண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து நாகாலாண்டு எத்தனாவது ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிப்டி ஸ்டேட் ஸ்டேட்ஹுட் டேவை வந்து செலிபிரேட் பண்றாங்க ஓகேவா எத்தனாவது ஸ்டேட்ஹுட் டேவை செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னா பிப்டி நைன்த் ஸ்டேட்ஹு டேவை வந்து செலிபிரேட் பண்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் தான் அப்படின்னா வந்து வேர்ல்ட் எய்ட்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா சோ என்ன டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்ட் எய்ட்ஸ் டே டிசம்பர் ஃபர்ஸ்ட் தான் செலிப்ரேட் பண்றோம் அண்ட் இது எந்த இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பீப்புள்ஸுக்கும் எய்ட்ஸை பத்தினா ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ ஏன்னா ஆஹ் எய்ட்ஸ் வந்து ஒரு தொற்று நோய் வந்து கிடையாது ஓகேவா சோ எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம தொடுறதுனாலயோ இல்ல அவங்கள பே அவங்க கிட்ட பேசுறதுனாலயோ இல்ல அவங்க கூட இருக்கிறதுனாலயோ வந்து நமக்கு அந்த நோய் வந்து பரவாது அதை பத்தி நான் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை செலிபிரேட் பண்றாங்க ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தவங்க எய்ட்ஸ் பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒதுக்கி வைக்க கூடாது அவேர்னஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்ரி இயர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் எய்ட்ஸ் டேவா வந்து அஹ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்றது ஓகேவா சோ என்னது எண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எண்ட் எய்ட்ஸ் அப்படின்றது ஓகே சோ இந்த இயர் வேர்ல்டு எய்ட்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்னா அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் அண்ட் எயிட்ஸ் அப்படின்றது தான்

சிக்ஸ் பெர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஏடிபி இருக்காங்க இல்லையா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் டென் பெர்சன்ட் வரைக்கும் அவங்களுடைய ஜிடிபி இருக்கும் அப்படின்னும் வேர்ல்ட் பேங்க் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபிச் வந்து நைன் பாயிண்ட் சாரி எயிட் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நைன் பாயிண்ட் த்ரீ டூ நைன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இந்தியாவுடைய ஜிடிபி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்

நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கரெக்டான டைம்ல கிடைக்கல நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ நம்ம கண்ட்ரிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம மக்களுக்கு கரெக்டான டைம்ல ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசிச்சாங்க அண்ட் அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் இந்தியால பெண்டிங்ல இருக்கு ஓகேவா சோ எல்லா கோர்ட்ஸ்லயுமே அளவுக்கு அதிகமான கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இந்த லாக்டவுனால புதுசு புதுசா கேசஸ் அதிகமாக அதிகமாக அது அவங்களுக்கும் பேர்டன் ஆயிடுச்சு ஓகேவா சோ நிறைய கேசஸ்க்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாதானே ஜஸ்டிஸ் தானே அந்த கேஸ் வந்து போகும் பட் ஜஸ்டிஸே கொடுக்காம பெண்டிங் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிறைய கேசஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால கோர்ட்டுக்குமே வந்து போர்டன் ஆயிடுச்சு அவங்களுக்கும் அதிக சுமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்ப இத சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க சோ ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஓகேவா சோ யாருடைய தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான சிக்ரி அப்படின்றவர் தலைமையில ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்ணி இந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கு சொல்யூஷன் ஃபைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேவா சோ எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லாக்டவுன் அண்ட் பேண்டமிக்னால மக்களுக்கு வந்து சரியான ந நேரத்துல வந்து அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கல ஓகேவா அண்ட் அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு வந்து இன்னும் கேசஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் அது போர்டன் ஆயிருக்கு இத சரி பண்றதுக்கு ஏகே கே சிக்ரி தலைமையில ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணாங்க அவங்க கொடுத்த சொல்யூஷன் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் டிஸ்பியூட் பாலிசி ஃபார் ஸ்பீடி அக்சஸ் டு தி ஜஸ்டிஸ் ஓகேவா சோ ஜட்ஜு ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் ஸ்பீடா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சோ ஆன்லைன் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா சோ ஆன்லைன் மூலியமா பண்றதுனால அக்சைஸ் ஜஸ்டிஸும் வந்து ஸ்பீடா டெலிவர் ஆகும் அண்ட் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கான சுமையும் வந்து கம்மியாகும் இல்லையா ஓகே சோ இந்த கமெண்டிய செட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நித்ய ஆயோக் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த கமெண்டிட்டி அப்படின்றத வந்து செட் பண்ணாங்க யாருடைய தலைமையில ஏகே சிக்கரித் தலைமையில வந்து இந்த சொல்யூஷனுக்காக சாரி இந்த சுச்சுவேஷனுக்கு இல்ல இந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லி ஏகே சிக்ரி தலைமையில ஒரு கமிட்டியை செட் பண்ணது யாரு அப்படின்னா நித்தி ஆயோக் தான் செட் பண்ணாங்க அண்ட் இந்த கமிட்டி கொடுத்த ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் டிஸ்பியூட் பாலிசி ஃபார் ஸ்பீடி ஆக்சஸ் ஜஸ்டிஸ் அப்படின்றது அண்ட் நிதி ஆயோக் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்ல ஸ்டார்ட் பண்ணாங்களா ஓகேவா ஃபார்ம் என்ன சொல்லி பார்த்தோம் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றதுதான் இதோட ஃபார்ம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அண்ட் சேர் பர்சனா வந்து இதுக்கு யார் இருக்கா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து நிதி ஆயோக்குடைய சேர்மனா இருக்காரு வைஸ் சேர்மனா எந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ராஜீவ் குமார் அப்படின்றவங்க தான் வந்து வைஸ் சேர்மனா இருக்காங்க அண்ட் நிதி நித்தி ஆயோக்கு சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமிதாப் கண்ட் அப்படின்ற பர்சன் தான் வந்து நிதி நித்தி ஆயோக்குடைய சிஓவா இருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏடிபி ஹாஸ் ப்ரொவைடட் ஒன்

டேரக்டர் ஜெனரலா வந்து இருக்காங்க ஓகேவா சோ மசாச்சுகா சுகா சகவா அப்படின்ற போர்சனா ஏடிபிக்கு வந்து டேரக்டர் ஜென்ரலா இருக்காங்க டோட்டலா இதுல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் கண்ட்ரீஸ் வந்து இதுல மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ட்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் டெக்னாலஜி வைஸா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அட்வைசஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ ரீசெண்டாக இந்த ஒன் டுவென்டி ஃபைவ் மில்லியன் இருக்கு இல்லையா இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற வாட்டர் சப்ளைக்காக ஓகேவா ஸோ பாப் ப்ராப்பரான வாட்டர் சப்ளை அண்ட் அதுக்கான பைப்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் லோனை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஏடிபி இருக்காங்க இல்லையா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒன் பாயிண்ட் பில்லியன் டாலர் அளவுக்கு லோன் கொடுத்தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா இருக்குமெண்ட் ஆப் இந்தியா வந்து அந்த கோவிட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எந்த அளவுக்கான லோன் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஓகேவா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க மில்லியன் கிடையாது கோவிட் நைன்டீன் காக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமௌண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க அண்ட் அதே ஏடிபி பேங்க் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் வந்து வாட்டர் சப்ளைக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து லோன் கொடுத்திருக்காங்க அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டுக்கு தான் வந்து இந்த அமௌண்ட வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா அண்ட் ரீசன்டா கேரளா இருக்காங்க இல்லையா சோ கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வித்யா நிதி அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா சோ என்ன ப்ரோக்ராம் வித்யா நிதி அப்படின்றது இது வந்து கிளாஸ் ல இருந்து டென் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா டென் டென்ல சாரி கிளாஸ் செவன்ல இருந்து டுவெல் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட வந்து பேங்க்ல ஓபன் பண்றதுதான் ஓகேவா சோ எல்லாம் ஓபன் பண்ண முடியாது அண்ட் ஓபன் பண்ண முடியாது அப்படின்றது இல்லை அவங்களுடைய நாமினியை பேஸ் பண்ணி தானே வந்து அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வித்யா நிதி அப்படின்ற ஸ்கீம்ல அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா செவன் கிளாஸ் செவனுக்கு மேல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்றத அந்த ஸ்டேட் கவர்மெண்டே வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்திய நிதி அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ரீசெண்டா உத்தரப்பிரதேச

தி ஜட்ஜஸ் பில் அப்படின்றத யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க நம்மளுடைய லா மினிஸ்டர் யாரு அப்படின்னா கிரண் ரிஜிஜு அப்படின்ற பேர்சனா ஓகேவா ஸோ அவர் தான் வந்து இந்த ஜட்ஜஸ் பில் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜட்ஜஸ் பில் அப்படின்றத ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கறத பார்க்கலாம் எதுக்காக இந்த ஜட்ஜஸ் பில் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஜட்ஜஸ்க்கு வந்து பென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ரெண்டுலயுமே ஜட்ஜஸா இருந்து ஆன பர்சன்ஸுக்கு பென்ஷன் வரும் நார்மலாவே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி ஒன்ஸ் அவங்க அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வரும் அதே மாதிரி ஜட்ஜஸ்க்குமே கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஜட்ஜஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எண்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பென்ஷன் அப்படின்றது ஆட் ஆகும் ஓகேவா ஸோ எண்பத்தஞ்சு வயசுல கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென்ஷன் வரும் ஓகே சோ அதே மாதிரி நைன்டி இயர்ஸ் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் இதுலதான் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷனே வந்திருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எண்பது வயசு ஒருத்தருக்கு ஆயிடு எண்பது வயசு ஆயிருக்கு சோ அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பென்ஷனை விட இப்போ அமௌண்ட் வந்து அதிகமாகும் இப்போ அந்த அதிகமான பென்ஷன் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு அந்த ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்ல ஓகேவா சோ அந்த டே ஆஃப் மந்த்ல கொடுக்கணுமா இல்லனா அந்த எண்பது வயசு கம்ப்ளீட் ஆகும் இல்லையா ஓகேவா சோ அந்த மந்த்தோட ஃபர்ஸ்ட் டேல கொடுக்கணுமா அப்படின்றது தான் கன்ஃபியூஷன் ஓகே சோ இப்போ எண்பது வயசு ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த அதிகமான பென்ஷன் அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணுமா இல்ல எண்பது வயசு முடியும் போது அந்த மந்த் இருக்கு இல்லையா அந்த மந்த் ஸ்டார்டிங்ல கொடுக்கணுமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் தான் வந்து இருந்துகிட்டே இருந்தது அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஜட்ஜஸ் பில் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அண்ட் இதை க்ளியர் பண்றதுக்கு எதுக்கு ஒரு பில்லா பாஸ் பண்ணணும் அந்த ஒரு கொஸ்டினும் வருதா ஓகேவா சோ இப்ப கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா ஏன் அதுக்காக ஒரு பில்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் சாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆயிருந்தாலும் சரி ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஆயிருந்தாலும் சரி ஓகேவா சோ அவங்களுக்கான சேலரிஸ் அண்ட் கண்டிஷன் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிக்கல் மூலியமா தான் அதாவது ஒரு பில் மூலியமா தான் வந்து பாஸ் பண்ணனும் அப்படின்றது ஒரு ஆர்டிகள் ஓகேவா சோ இவங்களுடைய

ஒரு நம்மளுடைய பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணி தான் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இப்போ இவங்களுடைய இந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா சோ ஸ்டார்டிங் ஆஃப் த அந்த ஏஜோடைய ஸ்டார்டிங் ஆஃப் மந்த்ல இருந்து அந்த பென்ஷன் கொடுக்கணுமா இல்ல அந்த ஏஜோட கம்ப்ளீட் ஆகும் போது இருக்கிற ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து கொடுக்கணுமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கா சோ இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜ் ஏஜோடைய லாஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா அதோடைய ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த இதை வந்து கொடுப்பாங்க இப்போ எயிட்டி இருக்கு அப்படின்னா அந்த அந்த ஏஜ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதோட லாஸ்ட் மந்த்ல இருந்து அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதா இந்த பில்ல வந்து டிசைட் பண்ணிருக்காங்க ஓகேவா அண்ட் இதுல செக்ஷன் செவன்டீன் ஏ அண்ட் பி அப்படின்ற அந்த ரெண்டு செக்ஷனை வந்து ஆட் பண்ணி இந்த ஜட்ஜஸ் பில் அப்படின்றத நம்மளுடைய லா மினிஸ்டர் இருக்காரு இல்லையா யாரு கிரண் ரிஜிஜூ அப்படின்ற போர்சன் தான் வந்து

ஏ சேட்டலைட் இருக்கு இல்லையா இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா ஸோ பெட்டர் நம்ம இந்த வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஓகே டி அப்படின்ற இந்த சேட்டலை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தான் லான்ச் பண்ணாங்க அண்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஓகேவா இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டர் வாய்ஸ் டேட்டா அண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இதை எந்த ராக்கெட்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாங் மார்ச் த்ரீ டி அப்படின்ற ராக்கெட்ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க அண்ட் ஜென்ரலாவே நமக்கு வந்து பி எஸ் எல்வி அண்ட் ஜிஎஸ்எல் ராக்கெட் தானே இந்தியா இருந்து எந்த சாட்டிலைட பண்ணாலும் எந்த ரெண்டு வெஹிக்கிள் எந்த ராக்கெட் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுவோம் அப்படி இல்லனா ஜிஎஸ்எல்வி இந்த ரெண்டு தான் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து ரஷ்யா வந்து மேக்ஸிமம் இந்த லாங் மார்ச் அப்படின்ற அந்த சீரீஸ்ல தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அண்ட் இந்த லா சேட்டலைட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இருக்கு இல்லையா சைனா சேக் ஒன் அப்படின்றது இது இந்த லாங் மார்ச் சீரியஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்த்து சேட்டிலைட்டை லான்ச் பண்றாங்க ஓகேவா ஸோ இந்த லான்ச் வெஹிக்கில யூஸ் பண்ணி அதாவது லாங் மார்ச் சீரிஸ் இருக்கு இல்லையா லாங் மார்ச்லயே நிறைய சீரிஸ் இருக்கு த்ரீல இது டி அதே மாதிரி டூ ஏ டூ பி ஓகேவா ஸோ அந்த மாதிரி சீரிஸ் எல்லாமே அந்த லாங் மார்ச் மார்ச் சீரிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இதோட சே எத்தனாவது சேட்டலைட்டேஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாவது சேட்டலைட்டா இதை வந்து லான்ச் இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் சைனா லான்ச் பண்ற எந்த சேட்டலைட்டா இருந்தாலும் சரி அந்த லாங் மார்ச் வச்ச அந்த சீரீஸ் ராக்கெட்டை யூஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அந்த சீரீஸ் உடைய ஃபோர் ஹண்ட்ரட் சேட்டலைட்டா வந்து இருக்கும்

மீட்டிங் மாதிரி ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அத யாரு ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டு சைனா அம்பாசிடர் இருக்காருல்லையா யாரு யாரு இந்தியா டு சைனாக்கான அம்பாசிடர் வந்து விக்ரம் மிஸ்ரி அப்படின்ற பர்சனா ஓகேவா யாரு விக்ரம் மிஸ்ரி சோ அவர்தான் வந்து இந்த போர வந்து லான்ச் பண்ணிருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத் சைனால இருக்கிற இந்தியன் ப்ரொபஷனல்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க ப்ரொபஷனல் வயசா வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் எல்லா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு ரூஃப் குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஃபோரம் ஓகேவா சோ இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா இந்தியா டு சைனா அம்பாசிடர் விக்ரமிஸ்ரீ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஃபோரம் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவான்சு அப்படின்ற தான் நடந்தது ஓகேவா சோ இது வந்து சவுத் சைனால இருக்கிற ஒரு place சோ இந்த தான் நம்மளுடைய விக்ரமிஸ்ரீ என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங் சவுத் சைனாவில் இருக்கிற எல்லா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸையுமே ஒரு ரூஃப்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல் வைஸாவும் சரி ஓகேவா ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் இன் சவுத் சைனா ஃபோரம குவான்சோ அப்படின்ற பிளேஸ்ல நம்மளுடைய அம்பாசிடர் விக்ரம் மிஸ்ரி வந்து ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தி 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 சிட்டி சிட்டி இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இன் ஓகேவா ஓகேவா எக்கனாமிக் ிக் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்காங்க இல்லையா யாரு எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க ரிலீஸ் பண்ணதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் மேகசின் அப்படின்றது எக்கனாமிக் எக்கனாமிக் மேகசின் ஓகேவா இந்த மேகசின் படி வேர்ல்டுலயே எந்த சிட்டி வந்து காஸ்ட்லியஸ் அதாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்லவேவ் அப்படின்றது ஓகேவா டுவெண்ட்டி டுவெண்ட்டில இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்து பொசிஷன்ல இருந்தது பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல என்ன ஆச்சு அப்படின்னா டெல்லவேவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இது எந்த கண்ட்ரீல இருக்கு டெல்லவேவ் அப்படின்றது இஸ்ரேல்ல இருக்கா ஓகேவா எந்த கண்ட்ரீல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல இருக்கு இஸ்ரேலுடைய கேபிட்டல் வந்து ஜெருசலம் அண்ட் கரன்சி வந்து ஷெக்கல் அப்படின்றது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால எல்லா கண்ட்ரி உடைய பார்டர்ஸுமே லாக்ல இருந்தது அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கான ஷார்டேஜ் வந்துச்சு ஓகேவா ஸோ நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இம்போர்ட் பண்ணி தானே இப்போ நார்மலா இருக்கிற வேர்ல்டே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பட் எல்லா கண்ட்ரீடைய பார்டருமே க்ளோஸ் ஆகி இருக்கும்போது நம்மளால ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல இம்போர்ட்டும் பண்ண முடியும் முடியல அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கு இல்லையா அதனுடைய அளவு குறைஞ்சு போச்சு அதனுடைய அளவு குறையும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா மெயின் அந்த டெலவி அப்படின்றதுல எந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஓகேவா சோ பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய விலை வந்து ரொம்பவே அதிகமாச்சு சோ நமக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு எங்கேயுமே டெய்லி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கு சோ அங்க வந்து இன்னும் அதிகமானதுனால வேர்ல்டுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியா வந்து அஹ் செலவு அப்படின்றது வந்து இருக்கு அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்தெந்த சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சிட்டிஸ் வந்து இருக்கு ஓகேவா ஒன்னு வந்து பாரிஸ் இன்னொன்னு வந்து சிங்கப்பூர் ஓகேவா அண்ட் லாஸ்ட் இயர் பாரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது இந்த தடவை வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகே சோ எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் அண்ட் சிங்கப்பூர் சோ ரெண்டு கண்ட்ரி செகண்ட் பிளேஸ்ல டை ஆனதுனால தேர்ட் பிளேஸ் அப்படின்றது கிடையாது ஓகே சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜூரிச் அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிற கன் சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாங்காங் வந்து ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா அண்ட் சிக்ஸ்த் பிளேஸில் எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ நியூயார்க் அப்படின்றது தான் வந்து ஃபிஃப்த் பிளேஸ் சாரி சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிற சிட்டிஸ் ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்காங்க இல்லையா அவங்க தான் எக்கனாமிக் மேகசின் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்ட் சிட்டியா இருக்கிறது செலவு செகண்ட் பிளேஸ்ல வந்து பாரிஸ் அண்ட் சிங்கப்பூர் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல ஜூரிக் ஃபிஃப்த் பிளேஸ்ல ஹாங்காங் அண்ட் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறது நியூயார்க் ஸோ லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அதுவும் பார்க்கணும் இல்லையா நம்ம மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து லீஸ்டும் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா ஸோ லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்வியா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிரியாவுடைய கேபிட்டல் என்னது டமாஸ்கஸா ஓகே ஸோ டமாஸ்கஸ் கண்ட்ரி தான் வந்து இருக்கிறதுலயே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியா வந்து இருக்கு மே்சரிங் ஹப் இந்தியா ஓகேவா சோ எந்த ஸ்டேட் வந்து இந்தியால ஒரு பிக்கெஸ்ட் மேனுபேக்சரிங் ஹப் வந்து மாறி இருக்கு சோ மேனுபேக்சரிங் ஹப் அப்படின்னா என்ன அந்த ஸ்டேட்ல அதிகமான கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸை வந்து ஓப்பன் பண்றாங்க இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் ரிலேட்டடா நிறைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன உற்பத்தி செய்யறது தானே ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸை வந்து இவங்க பண்ணி அதுக்கான எக்கனாமிக் க்ரோத் அண்ட் அவங்களுக்கான பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க யா எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் தான் ஓகேவா அண்ட் இவங்க எந்த ஸ்டேட்டை செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா தான் வந்து பிகஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருந்தது இப்ப மகாராஷ்டிராவையும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் வந்து இருக்கு ஓகேவா அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த பிளேசஸ்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் ஓகேவா சோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்ல அவங்களுக்கான ஒரு இன்புட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் சர்வீஸ் செக்டார்ல ஓகேவா சோ இது மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நாம பார்த்துட்டோம் சர்வீஸ் செக்டர்ல எந்த ஸ்டேட் வந்து இருக்கு அதாவது சர்வீஸ் செக்டர்ல பிகெஸ்ட் ஹப்பா எந்த ஸ்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல மகாராஷ்டிரா தான் வந்து இப்போவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது பட் இப்போ மேனுஃபேக்சரிங் ஹப்ல வந்து குஜராத்தும் சோவிஸ் செக்டார்ல வந்து மகாராஷ்டிராவும் வந்து இருக்காங்க ஓகேவா அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி எதை கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிவிஏ ஜிவிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் ஆடட் ஓகேவா சோ என்னது ஜிவிஏ அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் வேல்யூ அடட் அப்படின்றது அண்ட் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்பிடின்னு சொல்லி பார்த்தோம் அப்டினா ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி இருக்கு இல்லையா ஓகேவா சோ ஜிடிபி ல இருந்து நம்மளுக்கான டாக்ஸஸ் மைனஸ் பண்ணி வர்றதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி வி அப்படிங்கறது ஓகேவா சோ இந்த ஜி வி ஏவ எந்த ஸ்டேட் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றது இந்த ஜிவிஏ வேல்யூவை வச்சுதான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகே ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்ல எந்த ஸ்டேட் ஃபஸ்ட் இருக்கு அப்படின்னா குஜராத் ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அண்ட் சர்வீஸ் செக்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஜராத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா அண்ட் யூபி ஓகேவா ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளேசஸ்ல வந்து

ஓகேவா சோ எல்லாருடைய லைஃப்மே இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் கிடையாது அப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்குல்ல ஓகேவா ஸோ அதை எல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்இசி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க ஓகேவா சோ இது வந்து ஒன் ஆஃப் தி நவரத்னா கம்பெனிஸ் அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே தான் வரும் ஓகேவா சோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மினிஸ்ட்ரியா யாரு இருக்கா அப்படின்னா ராஜ்குமார் சிங் அப்படின்ற பெர்சன் தான் வந்து நமக்கு பவர் இருக்காங்க and இந்த பிஜிலி உற்சவம் அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட்ல இந்த ஃபங்க்ஷன் செலிபிரேட் பண்ணாங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல தான் வந்து பண்ணாங்க ஓகேவா and அசாமுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேமனந்த விஸ்வ சர்மா and அசாமுடைய கவர்னரா யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜகதீஷ் முக்கி அப்படின்ற போர்ஷன் தான் வந்து கவர்னரா இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீ வெண்ணல சீதாராம சாஸ்திரி பாஸ்டாவே ரீசென்ட்லி ஹீ இஸ் அ ஃபேமஸ் ஓகேவா ஸோ ஸ்ரீ வெண்ணலா சீதாராம சாஸ்திரி அப்படின்ற பேர்ஸன் இறந்துட்டாங்க அவங்க எந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஹீ இஸ் அயட் அண்ட் ஓகேவா ஸோ போத் ஏ அண்ட் பி அப்படின்றது தான் சர் அண்ட் இவர் வந்து ஒரு தெலுங்கு அண்ட் தெலுல வந்து நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் சாங்ஸுக்கு மேலேயே வந்து எழுதியிருக்காரு ஓகேவா அண்ட் ஸ்ரீ வெண்ணலா அப்படின்றது வந்து அந்த ஃபிலிம்ல எழுதின இவர் எழுதின சாங்ஸ்னால இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அதனாலதான் அந்த பேரே வந்து இவருக்கு கொடுத்து ஸ்ரீ வெண்ணலா சீதாராம சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட இருந்து டோட்டலா வந்து இவருக்கு பதினோரு நந்தி அவார்ட்ஸ் அண்ட் எத்தனா பதினோரு நந்தி அவார்ட்ஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற நந்தி அவார்ட்ஸ் அண்ட் நாலு பிலிம் ஃபேர் அவார்ட்ஸையுமே வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல இவருக்கு பத்மஸ்ரீ அப்படின்ற அந்த அவார்டுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ தெலுங்கு லாங்குவேஜுக்காக வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நிறைய வேர்ட்ஸா இருக்கலாம் அது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நமக்குமே இருக்கு இல்லையா தமிழ்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியாமையே இருக்கும் சோ இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ்ல இருந்தோ வரும்போது அது நமக்கு ஈஸியா ரீச் ஆகும் சோ அந்த பெருமை வந்து இந்த பர்சனுக்கு இருக்கு சோ தெலுங்கு லாங்குவேஜ்ல இருக்கிற நிறைய வேர்ட்ஸ வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு பேர்சன் யாரு அப்படின்னா அது வந்து ஸ்ரீ வெண்ணல சீதாராம சாஸ்திரி அப்படின்ற பர்சன் தான் ஓகேவா சோ ரீசெண்டா இவர் எழுதின சாங் எது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சாமச்ச சாமச்சவர கமனா அப்படின்ற சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லையா ஓகேவா சோ அந்த சாங்குடைய லிதிசிஸ்ட் யாரு அந்த சாங்கை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சீதாராமன சாஸ்திரி அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு ஓகேவா சோ டூ இவருக்கு நம்ம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர்ல ஒரு அவார்ட் தான் என்னது பத்மஸ்ரீ அவார்ட் அதான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து கொடுத்திருக்காங்க ஓகே அண்ட்